உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து தற்போது காணலாம். பாகிஸ்தானில் தனிமையில் வாடிய காவன் என்ற யானைக்கு கம்போடியா வன உயிரியல் பூங்காவில் புதுவாழ்வு கிடைத்துள்ளது. சரக்கு விமானம் மூலம் பாகிஸ்தானில் இருந்து கடந்த திங்கட்கிழமை இந்த யானை கம்போடியா வந்து சேர்ந்தது. தற்போது அங்கு மகிழ்ச்சியுடன் காணப்படும் இந்த 36 வயது யானைக்கு இது மறுவாழ்வு என்றும் இந்த இடமாற்றம் சிறைவாசம் அல்ல என்றும் அமெரிக்க பாடகி செர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பல மாதங்களாக மூடி கிடந்த லண்டன் உயிரியல் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்கு மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இங்கு 20,000 மேற்பட்ட விலங்குகள் பராமரித்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. எனவே சுற்றுலா பயணிகளுக்கு இந்த உயிரியல் பூங்கா ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாக திகழ்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 3 வாரங்களே உள்ள நிலையில் வெளிநாடுகளில் கொண்டாட்டங்கள் இப்போதே களைகட்டியுள்ளன. காவரா என்ற இடத்தில் உள்ள மால்டா தேசிய கடல்வாழ் அருங்காட்சியகத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நீச்சல் வீரர் ஒருவர் டைவிங் அடித்து அசத்தினார். இதனை ஏராளமானோர் பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.